இப்போ வந்து அடுத்த எபிசோடுங்க. அடுத்த எபிசோடு என்ன, இந்த குழந்தைக்கு வரும்பொழுது ஒரு திருக்குறிப்பு வந்துடுது, அசரீரி மாதிரி வருது சிதம்பரத்தில். நீ பார்க்கணும்னா சிதம்பரத்தை தான் வந்து தரிசிக்கணும் அப்படின்னு ஒரு அசரீரி குறிப்பு வந்துடுது. உடனே அந்த வேகம் வந்துடுது. அந்த 25 பேரையும் அழிச்சிட்டு சிதம்பரம் போகலான்னு உடனே அவங்கெல்லாம் பயந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாரும் ஒய்ஃபு, குடும்பம், குழந்தை, கூட்டி, ஆடு மாடு, சம்பளம், கூலி எல்லாம் இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்க, என்னென்ன ஐயா எல்லாம் கோச்சுப்பாரு, நீ இந்த மாதிரி அங்கங்கே கோயில் கோயிலாக போகலான்னா நீ கல்யாணம் ஆகாதமே, நீ இப்படி இருக்கலாம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரி, அகந்த பிரிக்குங்க, பிரித்து ஆண்டாதான் முடியும். ஃபஸ்ட்டு நம்மளையே தினம் தினம் தூக்கத்துலேருந்து தனி உடம்புல உண்மையாக வளர்கிற மாதிரி பிரிக்குது. அங்கே வச்சா தான் இவன் ஒதுங்கினா தான் இவனை வச்சு பண்ண முடியும். அங்கேயே பிரிவு விடக்கூடாது, கண் பிரிஞ்சா வரையே நம்ம எழுந்தக்கூடாது. அங்கே தான் இப்போ தான் அதுதான் என்னுடைய சுரூபம். சும்மா இந்த ரூமுக்கு வந்திருக்கேன், அப்புறம் அந்த ரூமுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு உணர்ச்சியிலையும் ஒவ்வொரு எண்ணத்துலையுமே இப்படி இருக்கணும். ஒருமா இப்போ வந்து அடுத்த எபிசோட் ஆரம்பிக்கிறது. கேள்விப்படுறாரு வெறுமை. எப்படி பகவானுக்கு வந்து அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை தான் விழுப்புரம் பக்கத்தில், திருக்கோயில் பக்கத்தில், ஐயோ பூமியில் ஒரு ஸ்தலமா அது, என்ன பூர்வ ஜென்ம குறிப்பு, பூர்வ ஜென்ம குறிப்பு. பூர்வ ஜென்மம்னா நம்ம பெருசா பெரிய தரன்னு வச்சுட்டு இருக்கோம். இந்த உடம்பு வந்து நான் இப்போ வந்து சோன்சோ அப்படின்லாம் வச்சுருக்கோம். எல்லாம் கண்டினியூவஸா மூவ் ஆயிட்டு இருக்கு, சைமல்டேனியஸாக மூவ் ஆயிட்டு இருக்கு, புரியுதுங்களா? அதுல சுபவாசனை விழிக்கும் போது என்ன, ஆன்ம ஞானம் வரணும்னா சர்ன வந்து வேகமா வேலை பண்ணும். அதுவும் வாசனை தான், சுபவாசனை ஆன்ம ஞானம் வர்றதும் வாசனைகளை தான் வருது. ஆனா அது என்ன, முடிச்சே வைக்குது. திருப்பி இந்த பெரிய காஸ்மிக் சைக்கிள்ல மாயாசக்தி காட்படுதல்ன்றது நிக்குதுங்க, உள்ளேயும் நிக்குது வெளியிலையும் கிடையவே கிடையாது, கண்டிப்பா போவே போவாது. இன்னும் ஒரு ஃபார்முக்கு ஒரு ஆட்டமாவோ மாலிக்யூலாவோ மாறவே மாறாது எங்கேயுமே பிரபஞ்சத்திலேயே. ஆனா எல்லாமான பொருள் அது அழுதுகிட்டு அதுவானால் அதுவாவார் அதுவே உணர்த்தி கொண்டிருக்கும். அந்த இந்த அற்புதங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு இது கொடுக்கும், அறிகுறி கொடுக்கும். ஆனா அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுதான் முக்கியம். அதுல வந்து அந்த சமத்துவம் தெரிஞ்சுட்டே இருக்கும். சந்தோஷம் சந்தோஷமாகவும் தெரியாது, செலிப்ரேட் பண்ற மாதிரி. அதான் அற்புதத்தை கொண்டாடிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க மட்டும் போயிட்டே இருப்பாங்க, நிறைய அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருப்பாங்க. அடுத்த இது நேரமே ஏதோ ஒரு கலக்கிறது தான், லவ் அஃபேர்ல போய் காதலன் காதலியோட சேர்றது, காதலி காதலனோட சேர்றது, இதுக்கு தானே துடிக்கிறாங்க. அத்த போல அடியார வந்து ஐயோ அடுத்த செகண்ட் வந்துடுறாரு இந்த கேட்கறதுக்கு. இவர் மறத்து போனவர், மாசத்துக்கு திருப்பதி போறவங்க இருக்காங்க, வாரத்துக்கு திருப்பதி போறவங்க இருக்க, மாசத்துக்கு சபரிமலை போறவங்க இருக்காங்க, வருஷத்துல 3 தடவை கைலாசி போறவங்க இருக்காங்க. மறத்து 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 நான் பாவம் அப்படியே ஸ்டில் கேமரா மாதிரி பதிச்சிருச்சு. போன தடவை போனதுக்கும் இன்னைக்கு போறதுக்கும் வித்தியாசமே இல்லை. அதுதான் எனக்கு தெரியுமே, அந்த ஹோட்டல் தெரியுமே, அந்த டிஃபன் தெரியுமே, அங்க இப்படி நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், சாமி அதே சாமி தான் பார்த்துட்டு வரும். எல்லாம் மறத்துப்போம், உணர்ச்சி எல்லாம் செத்ததுகள். நம்மளுக்கு உயிர் இருக்கிறதுனால உயிரை வச்சுட்டு இருக்கிறது, உயிரை கொண்டு வந்ததே அந்த செத்து போன உணர்ச்சிகளை வச்சுக்கிட்டு இது விழிப்பு நிலை தவிர ஆட்டம் போட்டுவிட்டு அங்கே செத்த உடல் மாதிரி தூங்க வச்சுட்டு இவன் என்ன பண்ணுறது அப்படின்னு ஆன்ம பொருள் வெயிட் பண்ணுது. என்ன பண்ணுறது, இவனை யார் உணர்த்துவாங்க, பெருசாக பிரம்மாண்டமாக நம்ம இருக்கோம், எல்லாமா இருக்கும். அது சூக்குமத்துலேயும் சூக்குமோங்க, அருவங்க, யாப்பகங்க, அச்சலங்க, அறிவுங்க, உணர்வுங்க, ஆனந்தங்க, தானாவே இருக்குங்க, மனத்தில் இல்லவே இல்லைங்க, உடம்புலாம் இல்லை, உயிர்லலாம் இல்லவே இல்லை. ஆமாம், இது ஃப்ரெஷ்ஷாக வெறும் காதில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கேட்ட மாத்திரத்தில் அப்படியே பிரஜையெல்லாம் விழிச்சிக்குது எல்லாத்துக்கும் பரம்பொருளுக்கு. அதுதான் மகரிஷி, அதுதான் நந்தனார். இப்போ இவரே மறத்து விட்டார். ஏன்னா இவருக்கு வண்டியை கட்டுறான்னா போயிட்டு வந்துடுவார் கோயிலுக்கு, அந்த மாதிரி லட்சம் தடவை போயிட்டு வந்திருக்காரு ஜென்மத்து பூரா. என்ன பிரயோஜனம், சுட்ட சட்டி சட்டுவம் சுவைக்கறி அறியுமோ, சாமி கீழே தினம் அபிஷேகம்தான் அலங்காரம் தான், இவரு தான் கட்டி புரள்றாரு சாமியோட. என்ன வந்தது ஞானம், அவன் என்ன கொடுப்பானான்னு அவன்கிட்ட தான் பார்த்துட்டு இருக்காரு, வந்தவங்கிட்ட அவனை இட போட்டுருக்காரு தவிர எங்கே நிற்கிறோம் எதில் நிற்கிறோம் யாருக்கு என்ன இருக்குது, புரியுதுங்களா? அந்த மாதிரி போனவர் இவர், இளக்காரமாக பார்க்குறாரு எல்லாம்.